இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கரூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து திருச்சி மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் அருகே அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். பாம்பு இந்த பாம்பு, அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிச்சுக்கிறோம். அது மாதிரி நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலட்டிட்டு புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பு வருது. அதெல்லாம் முடியாது. அந்த கிழிந்த சட்டையை தான் பைத்தியக்காரன் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது உதவி சூரியம், அது ரெட்டலை, அது கை, அது தாமரை போடு, எங்களை தூக்கி நடுவட்டில் போட்டுங்க, மறுபடியும் போட்டு எங்களை தூக்கி துள்ளாட்டை போட்டு போ. வேற என்ன நடக்க போகுது? நீங்க செஞ்ச பாவம் உச்சந்திலிருந்து உங்க மகன் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மறுபடியும் செய்ய ஏன் பிள்ளை வந்து கத்துவான், மறுபடியும் செய்ய அவன் பிள்ளை வந்து கத்துவான். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது பார்த்துக்கல. மறுபடியும் உதவி சூரியன் ரெட்டலை இந்த தாமரை கையும் போட்டியும் வச்சுங்க. அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. எங்க வயிற்றுல உங்களுக்கு சும்மா விடாது. என்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஐயா மோடி ஆட்சியில் நடந்த ஒரு நல்லது சொல்லு, ஒரே ஒரு நல்லது. தம்பி அண்ணாமலையில கேள்வி சொல்லு, கோயம்புத்தூர்ல பேசுறாருல, ஒரு நலத்திட்டம், ஒரு நலத்திட்டம், ஒன்றே ஒன்று. 10 ஆண்டுகளில் இந்த நாட்டிற்கு அவர் வகுத்து செயல்படுத்திய திட்டத்தை மொத்த நாடும் கைதட்டி வரவேற்றது என்று ஒரு திட்டம். அதற்கு முன்பா என் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், ஒரு திட்டம். நாங்களாம் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம். வாங்கி அது வேலை திட்டம் விடா, பெரும் நட்டம் விடாது. அது புரிஞ்சுக்கணும். உழைக்காமல் சோம்பி இருங்கள், உங்களுக்கு ஊதியம் தருகிறோம் என்று பைத்தியக்கார நாடு உழைத்துள்ள மனித உடலாற்றல் மனித அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தி பெறுகிற நாடுதான் வாழும் வளரும். இது ஒரு அடிப்படை பேசிக். இதெல்லாம் ஒரு சாதாரண